அல்லது எந்த ஊர்ல உள்ளக்கடா? ஆர்ஆர் நகர் கோயில்பட்டி காக்குடாவா? ஆமா. அட்டுக்கு ஆகும்? ஆமா. 20,000. வயசுல அப்படி என்னது கிடாக்கி? 4 பல்லு. 4 பல்லு கிடா. எவ்வளவு வரைக்கும் கேட்காங்க இன்னைக்கு கேள்வி? 18 வரைக்கும். 18? பரவாயில்ல, நெருங்கிட்டா, கொடுத்துடலாமா கிடா? ரொம்ப கலையுதா, கலைச்சல் இருக்கோ? இல்ல இல்ல, கலைச்சல் எல்லாம் கிடையாது. ஆட்டுக்கு ஜம்மு இருக்குன்னா கறி மதிப்புல எவ்வளவு இருக்கும் அண்ணாஜி? 20 கிலோ 21 கிலோ. 20 கிலோ கண்டிப்பா தாண்டும். என்ன இது வளப்புக்கு போகுதுண்ணே? பக்ரீத் கிடாய்க்கு நம்ம வளர்க்கோம். அந்த கிடாயை விட சேர்த்து உள்ள சந்தையில இருந்து வாங்கிட்டு போய் உள்ள போடணே. பக்ரீத்துக்கு போகுது கிடாய். பக்ரீத்துக்கு வளர்ந்துருமா? வளர்ந்து 3 மாசம் தானே இருக்கு. 3 மாசம் தான் இருக்கு. குட்டி பராட்டு குட்டில குட்டியை பார்த்தா தெரியல. கொம்புதால இப்பயே நல்லா இருக்கு பாத்தீங்களா? ஜம்மு இருக்கு. ஆமா, குட்டியை பார்த்துதான் இருக்குது. இதுக்கு தீன் இல்லாம தான் குட்டி கொஞ்சம் தரம் கிடக்கு, மெலிவா இருக்கு. இதுக்கு தீனை போட்டா குட்டி, அதுக்கு உண்டான தீவனம் போட்டா நல்லா குட்டி. இது இந்த குட்டி வந்து 3 மாசம் குட்டி இருக்கும்னே. தம்பி, 3 மாசம் இவ்வளவு கொம்பு வந்திருக்க? 3 மாசம் கொம்புனா இது பராட்டு குட்டினே. கீதாரி ஆடுன்னு சொல்லுவாங்களே, நத்தத்து பெட்டி அந்த ஆட்டு சேர்ந்த குட்டினே. நல்ல வர்க்கம்னா? சூப்பர் வர்க்கம். தேடி போடுச்சு, கண்டுபிடிச்சு வாங்கிருக்கு இந்த குட்டிய. 9,000 சொன்னாங்க, 8,000 கீழே தரமாட்டான்னு சொன்னாங்க. நான் வியாபாரிதான் சொல்லி 7,000 வாங்கிட்டேன். தம்பி, 7,000? இவ்வளவு கொம்பு உள்ளது 7,000 கிடைக்காதா? எட்டையாபுரத்துல கிடைக்காது. இருந்தாலும் இன்னைக்கு நம்ம ஒரு கழுத முகத்தை முடிச்சோமா என்னவோ, நல்ல ராசியா முடிஞ்சிருக்கு. என்னன்னு தெரியல. வாங்கிக்கும் திறமை வேணும்னா? வாங்குறதுக்கு பேச்சு திறமை வேணும்னே. அது ஒண்ணு சந்தையில. ஆமா, சந்தையில வியாபாரினாலே கொஞ்சம் நாங்க அடிச்சு வாங்குவோம் எப்பயுமே. சம்சாரி வேற, வியாபாரி வேற. இல்ல, வியாபாரின்னு ஒரு தனியா ஒரு இது இருக்குல்ல. இதான் எங்கிட்ட வந்து இப்ப 8,000 கேட்கத்தான் செஞ்சாங்க. நான் தான் குடுக்கல, வேண்டாம். 7,000 இப்படி குட்டி, 1,000 பார்த்தோம்னா இப்படி குட்டி கிடைக்காது நம்மளுக்கு. அதனால நம்ம குட்டியோட சேர்ந்து 1,000 ரூபா லாவணிக்கு குடுத்துடலாமா? கைமாத்தது என்ன? இது கைமாத்த இல்ல. இன்னைக்கு இங்க 1,000 ரூபா பார்த்தோம்னா நாளைக்கு இந்த குட்டியில 5,000 கிடைக்கும். இன்னும் 2-3 மாசம் வளர்த்தா. பக்ரீத்துக்கா? ஆமா, பக்ரீத்து. பக்ரீத்துக்கு இது எவ்வளவு போகும்? 4 மாசம் வளர்த்தா? 4 மாசம் வளர்த்தா ஒரு கிடா. இன்னைக்கு 7,000 வாங்கினா அடுத்த இன்னும் 4 மாசத்துல வாருங்க. ஒரு குட்டி ஒண்ணு 13 ரூபா 14 ரூபாய்க்கு, 13 ரூபாய்க்கு தாங்கம்லாம் மிக்கலாம். ஆமா, அது வளர்க்க தெரிஞ்சா அழுது வளர்க்க முடியும். சும்மா எல்லாம் வளர்க்க முடியாது. இதுக்கு உண்டான தீவனம் நான் போடுவேன். தீவனமா? என்ன தீவனத்தை மட்டும் லைட்டா 2 லட்சம் எது நல்லா இருக்கும்? பெஸ்டா பெஸ்டா இருக்குன்னா தீவனம் வந்து பருத்தி விதையம், மக்காச்சலமும், வள்ளி நாயகபுரம். 6,200. காலையில வந்து அவங்க நண்பர் வாங்கி கொடுத்தாரு எனக்கு. எத்தனை எண்ணிக்கை வாங்கிருக்கீங்க? 18 வாங்கிருக்கோம். 18? எத்தனை பேருக்கு? ஒரே ஆளுக்கு. ஒரே எப்படி பண்ண எதுவும் வைக்கலாம்னு ஐடியா? பண்ண வைக்கலாம்னு ஒரு ஐடியா. நம்ம இருக்க ஷெட் எல்லாமே இருக்கு, அதனால அதுல பண்ண வைக்கலாம். இட வசதி எவ்வளவு? எத்தனை ஏக்கர் இருக்கு? 10 ஏக்கர் இருக்கு அந்த இடம். சூப்பர் சூப்பர். அதுல ஷெட் இருக்கு, ஒரு 500 குட்டி நிறுத்தலாம். தீவனங்கள் ஏதாவது போட்டிருக்கீங்களா ஆட்டுக்கு? இல்ல, இதுவரை போடல. நம்ம மேய்ச்சலே இருக்கு நம்மள்ட்ட. தீவனம் இனிமே தான் போடலான்ற ஒரு ஐடியாவில இருக்கேன். புதுசா ஆடு வளர்க்க? இதுக்கு முன்னாடி ஆடுலாம் வளர்க்கல. புதுசுதான். உங்க வீடியோ பாத்துட்டு அதுல எல்லாத்தையும் பாத்துட்டு. அப்ப என்ன படிச்சிருக்கீங்க? பிலிட் முடிச்சிருக்க, தமிழ் லிட்ரேச்சர். வாத்தியார் போலாம்ல? வாத்தியாரோட சம்பளம் கூடுதல் கிடைக்குமா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இது வந்து 6,500. இதுவும் 6,500. அந்த பெருசா இருக்கு பாருங்க. 6,500. ரேட் எப்படி இருக்கு உங்க ஊர் சந்தைகளுக்கும்? கொஞ்சம் ரேட் இன்னைக்கு வந்து அதிகம் தானே. ஆமா, நானும் 5,500 தான் அது மதிச்சா. 1,000 கூட தான். எத்தனை கிடா குட்டி, எத்தனை பெட்டை குட்டி வாங்கிருக்கீங்க? எல்லாமே கிடா குட்டி தான். 18 கிடா குட்டி தான். அதெல்லாம் உள்ள இருக்கா? 4,500, 3,000, இதே மாதிரி இருக்கு. எல்லாம் என்ன ரகங்கள்? எல்லாமே கொடியாடு தான். இங்க உள்ள ஆடுகள் எல்லாம் பாத்தீங்களா உள்ள சந்தைகளை? எங்க ஊருக்கு டிஃபரெண்ட் நிறைய இருக்குண்ணே. நல்லா இருக்கா? ஆமா, இங்க வந்து நல்லா எப்படி சொல்றதுன்னா, ஹைட்லாம் இருக்கா? சிலது லென்தா இருக்கு. எங்க ஏரியாவில குட்ட ரகம் எல்லாமே. இதை பார்க்கும் போது ஆச்சரியமா இருக்கு எங்களுக்கு. அதே மாதிரி வளர்க்கணும். அதே மாதிரி வளர்க்கணுங்கிற எடுத்து நான் உங்களுக்கு போட்டோ போடுறேன். இங்க இருந்து எவ்வளவு கிலோமீட்டர் ஆச்சு? 320 கிலோமீட்டர். சந்தை வந்து சரியான கருத்து கிடானே? ஆமாண்ணே. உயரம் எவ்வளவு இருக்கு காட்டுங்க பாப்போம். கொடியாடு கூட சேர்ந்து சந்தை வந்து அழகழகான ஆடுகள் சூப்பர் ஆடுகள். ஆமா, வாங்கிட்டு போறீங்களா? வாங்கிட்டு போறோம். வியாபாரியா விவசாயியா? நீங்க விவசாயி? ₹20.
என்ன லாபம் இருக்கும் போல ரெண்டு குட்டி ஓடுச்சுன்னா முதல் வந்துடும் இருபதாயிரத்தை எவ்வளவு நாள்ல எடுக்கலாம் போட்ட அமௌண்ட் தான் ஆறு மாசத்துக்குள்ள ஓடி வந்துடும் குட்டி ஓடுச்சுன்னா ஆறு மாசத்துல இருபது ஆறு மாசம் ஆயிரும் மொத்தம் எத்தனை எண்டிக்கு வாங்கிருக்கீங்க மொத்தம் அஞ்சு எண்ணிக்கு வாங்கிருக்கோம் அஞ்சு சேர்த்து எவ்வளவு ஆச்சு எவ்வளவு அமௌண்ட் பின்னாடி அதிக ரேட் விக்கலாம் எண்ணிக்கை அதிகமாகுது இல்ல அது வாங்கினா ஒண்ணுதான் வாங்க முடியும் இது மூணு வாங்குதோம் ஒரு ஆறு மாசம் கழிச்சு மூணு ஆடு சொல்லி வித்துடலாம் அவ்வளவுதான் அதுக்காண்டியா வாங்கி பலத்த அனுபவம் இருக்குல்ல காப்பாத்தணுங்களா எல்லாராலையும் காப்பாத்த முடியல படிச்சா வீட்டுல பால் மாடு இருக்கு அதனால பாலை கறந்து நம்ம வளர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சின்ன குட்டி வளர்க்குறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை எத்தனை நேரம் பால் கொடுக்கணும் அண்ணாஜி இது ஒரு நாளைக்கு ரெண்டு தரம் கொடுக்கணும் காலையிலையும் சாயந்தரம் கொடுக்கணும் நாங்கள் ரெண்டு தரம் தான் எப்பவுமே கொடுப்போம் காலையில சாயந்தரம் ஆட்டு நடந்தாலும் ரெண்டு வாரம் தான் குடிக்கும் காலையிலையும் சாயந்தரம் தான் குடிக்கும் இடவுல ஆடு மேய பெறும்ல அப்ப குடிக்காது இல்ல ஒரு கிடாயி ரெண்டு பொட்டை இது வந்து பள்ளையாட்டு குட்டி பள்ளையாடு வாங்க மாட்டாங்களா ரொம்ப வாங்க மாட்டாங்க வந்திருக்கு நான் வாங்கியிருக்கேன் அதிகமா குட்டி போடும் பள்ளையாடு வந்து மூணு குட்டி நாலு குட்டி போடும் இது பெருசானோம் ஆமா இது வந்து ஒரு குட்டி ரெண்டு குட்டியா போடுறதுக்கு இந்த பள்ளையாடு வந்து அதிகமா குட்டி நாலு குட்டி போட்டா பால் இருக்குமா நாலு குட்டி காப்பாத்துமா நாலு குட்டி ஓரளவு காப்பாத்திரும் மூணு குட்டி வரைக்கும் அழகா காப்பாத்தும் பள்ளையாடு வந்து போட்டு முள்ளார மழை பார்த்தா ஒரு இருபது ஆடு வேணும் நம்ம கம்மியா காட்டு போயில குலை கொண்டு போறோம் போயில விட்டு போறோம் வருங்காலத்தை முழு நேரம் பார்க்க கூடிய ஐடியா தான் இருக்கா இல்ல இல்ல விவசாயம் அதிகமா இருக்கனால இது சைடு பிசினஸ் வந்த மாதிரி தனி விவசாயம் நிறைய வரல நஷ்டம் தாங்க தனியா விவசாயம் செய்ய முடியல நமக்கு சொந்த புஞ்ச தானே பத்து தான் ஆகணும் நாலு குட்டி நாலு தான் வாங்கினீங்க வந்தீங்க ஆமா வந்தது போல அமைஞ்சுக்கிட்டா ஆமா அமைஞ்சிருச்சு எந்த ஊருக்கு செவந்திப்பட்டி எதுக்காக போகுது இதெல்லாம் வளர்ப்புக்கு பழப்புக்கு ஆமா கடா குட்டிகளா பெட்ட குட்டிகளா கடா குட்டி குட்டி ஜோடி பதிமூன்றுக்கு வாங்கியிருக்கு விலை அதிகம் தான் கொஞ்சம் நான் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் வளர்த்துட்டு விற்பனை தான் வித்துருவீங்க ஆமா வீட்டுல எத்தனை சேர்த்திருக்கீங்க வீட்டுல எத்தனை இருக்கு இப்பதான் ஏற்கனவே இருந்த பூரா வித்தாச்சு இப்பதான் பிடிச்சிருக்கோம் எப்படி நல்ல லாபம் கிடைச்சா வித்துல ஆமா லாபம் கிடைச்சு மாசம் குட்டிக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் குறைஞ்சது ஆ கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் நாலு குட்டியோட தான் மாசம் நாலாயிரம் ரூபாய் இருக்கு பத்து குட்டியோட தான் பத்தாயிரம் ரூபாய் இருக்குது ஆமா இது யார் மேய்ச்சல் கொண்டு போ இது மேய்ச்சல் கிடையாது வீட்டுல கொலைய ஒடிச்சு கட்டுறது வந்துட்டு சவுண்டல் அவத்தி கொலை வேப்பங்கொலை வேலி மசாலா கொலை சீனி வரப்பட்டு அப்படி எதுவும் கொடுப்பீங்களா இல்லையா சீனி வரப்பட்டு இல்லைங்க விலைக்கெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டியா வாங்க மாட்டீங்கய்யா அப்படியா சோளம் உடைச்சு வைப்போம் ஒவ்வொரு கிளாஸ் மக்காச்சோளம் விலைக்கு தானே வாங்குவீங்க விலைக்கு தான் வாங்கணும் இல்ல இருபத்தாலு ரேஞ்சு வருதுண்ணே சந்த கந்தையில டாப் கிடாவா ஆமா டாப் கிடானு எதுக்கு போதும் அண்ணாஜி வளப்புக்கா இல்ல இந்த விசேஷத்துக்கு விசேஷத்துக்கு முப்பத்தி ரெண்டு ரூபா சொன்னா முப்பது ரூபான்னு முப்பதாயிரம் ரூபா ஆமா முப்பதாயிரம் ரூபா கறி எத்தனை கிலோ இருக்குங்களா கறி முப்பத்தஞ்சு கிலோ வரும் இருக்குமா வயசுல எல்லாம் வயசுதான் இவ்வளவு கிடா வந்திருக்கலாம் ஆமா இந்த கிடா வாங்க என்ன காரணம் இதுல என்ன ஸ்பெஷல் நான் எல்லாத்தையும் அலைஞ்சது கொஞ்சம் சௌரியமா தெரிஞ்சு வாங்கணும் அழகான பொடி குட்டி இது செம்மறி குட்டியா வெள்ளாட்டம் குட்டியா வெள்ளாட்டம் குட்டி ரெண்டாயிரத்தி நானூறு சொன்னாங்க ஆயிரத்தி நானூறுரூவாய்க்கு ஆயிரம் ரூபா குறைச்சிருக்கீங்க ஆமா இந்த பால் குட்டி குட்டி வாங்கினா நமக்கு என்ன லாபம் வளர்த்து பெரிய குட்டி ஆன பிறகு வத்தா நம்மளுக்கு லாபம் பால் கொடுக்கணுங்களா பால் ஒரு பெரிய தொகை ஆகும்ல இல்லையா ஆமா மாடு இருக்கு மாட்டு வளர்ப்பு வீட்டு வளர்ப்பு வீட்டு வளர்ப்புக்கு வீட்டு வளர்ப்புங்க வீட்டு வளர்ப்புக்கு தான் வீட்டு வளர்ப்புக்கு முதல்ல நம்ம என்னெல்லாம் பார்த்து வாங்கணும் எப்படி இருக்கணும் சொல்லுங்க பாப்போம் லைட்டா தெரியாதவங்க சொல்லி விடுவா சென்னை இருந்திருக்கா இல்லையா பார்த்து வாங்கணும் ஃபர்ஸ்ட் சென்னையாடு வாங்கணும் அதான் பெஸ்ட் சென்னையாடு இது என்ன ரகங்கள் இது கொடியாடுதான் எந்த ஊர் வாங்கிட்டு போறீங்க விருதுநகர் உங்க ஊர்ல ஃபுல்லா கன்னியாடு தானே ஃபேமஸ் பரவாயில்லையா திறமையா தான் வாங்கிருக்கேன்
மணி 9:00 ஆயிட்டு, லேட் ஆயிட்டுனால விலை குறைச்சாங்களா? இல்லன்னா 10 ரூபா அந்த ரேஞ்சு சொல்லிட்டே இருந்தாங்க, அதான் கேட்டேன். இந்த கலர் எப்படி என்னாச்சு, நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு இந்த கலர், நல்ல கலர். என்ன கலரு? செவலை. ஆடை மட்டுமா? ஆடு மட்டும் 7200. 7200 இது கிடா குட்டியா? ஆமா, இது 7500. எதுக்கு வாங்கிட்டு போறீங்க? வளப்புக்கு. மேய்க்கிறீங்களா? பாட்டிக்கு ஒண்ணு நம்ம பண்ணு. பாட்டிக்கு வயசு என்னாச்சு? ₹1,000 கிடைக்கும். அண்ணாஜி இதெல்லாம் ஆடா என்னது? ஆடு. ஆடு கொடியாடு. கொடியாடு ஆடை கிடாமல இருக்குதா? ஆமா. வாங்கிட்டு போறீங்களா, விலை வித்துருக்கீங்களா? வாங்கிட்டு போறோம். எவ்வளவு ஒவ்வொரு ஆடு விலை? ஒண்ணு 17-18. ஒரு ஆடா? ஆமா. 17-18 ரூபாய்க்கு வாங்கினா லாபம் இருக்குமா நமக்கு? லாபம் இப்படிதான், நீங்க சொன்னேன். சென்னை ஆடுகளா இருக்கா இப்படி? இல்ல, சுமாரா 3 மாசம் 3 மாசம் சென்னைதான். ஆமா, எனக்கு செம்பருக்குடா 24 ரூபா சொல்றோம். கேட்கவங்க 16-17 தான் கேட்காங்க. இது எதுக்கெல்லாம் பயன்படும்? இது ஆட்டுக்கு தேவைப்படும். ஆடு ஆடு வரத்து நல்ல கடை, கலர் கடை, ராக் கடை. கலரு ராக் கலரு. கலரு ஆமா. பல்லு 6 பல்லுண்ணே. 6 பல்லு ஆட்டுக்கு சரி வருமா? ஆட்டுக்கு கடப்பல்லு வரே சரியாகும். கடப்பல்லு தேஞ்சு வாங்கி கால் நொண்டி கொம்பு ஒன்னாத்தான் கடாய கழிப்போம். ஆமா, சும்மா 6 பல்லு 8 பல்லு போட்டா கூட அது வாட்டு அடிக்குதுதா, கிடந்துக்கிட்டு தான் இருக்கும். கிடாய்க்கு ஒன்று நொண்டுச்சு கொம்பு வச்சுனாத்தான் நாங்கள் கழிக்குது. சாது வரைக்கும் கிடாய் வரட்டிக்கிட்டு தான் இருக்கோம். கிடாய் அசந்தாத்தான் நாங்கள் விற்கிது எப்பயுமே. ஆட்டு கிடாய்னா இது என்ன காரணம் சந்தைக்கு வந்திருக்கு? வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஆட்டு பண்ணிலேருந்து பண்ணையில ஏழம் விட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒரு 6 கிடாய் கொண்டு வந்தா 1 கிடாய் தான் விற்கல. ஒரு 20 ரூபா வந்தா கொடுத்தலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கு. 20 ஒண்ணு அல்லது எல்லாரும் கொடியாடுதான் வாங்குவாங்க. கன்னி ஆடு வாங்கிருக்கீங்க? கன்னி ஆடுல என்ன ஸ்பெஷல்? கிளையாடு 29 தான் குடுத்துருக்கீங்க. மொத்தம் ரெண்டு ஆடு தான் பிடிச்சிருக்கீங்களா? மொத்தம் ரெண்டு ஆடு தான். இதில் போட்டு கொண்டு போறீங்க? கொண்டு போறது ஆட்டோ. ஆட்டோலயா? கன்னி ஆடுல பால் ஒர்க் எப்படி இருக்கும்? பால் நல்லா இருக்கும். வீட்டுல எத்தனை ஆடு வளர்க்கீங்க? இதான் ஃபர்
முன்னாடி வளர்த்தீங்களா? ஏதோ இல்ல இல்ல, முன்னாடி கிடையாது. என்ன காரணம் ஆடு தொழிலுக்கு வந்துட்டீங்க? வேற தொழில்கள் நிறைய இருக்கலாம். அவன் மாட்டை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு இப்ப ஆடு ஆடுதான் பெருகும்ல. உங்களுக்கு மாடு வளர்ப்பு லாபமா இருக்கா இல்லையா? ஆ இருக்கு, லாபம் தான். இருந்தாலும் அது பார்க்க முடியல, அதனால இதை ஆடு பிடிச்சி போட்டு. ஆடு வந்து மனசுக்கு நல்ல வளர்ப்பு கேத்த ஆடு, குட்டி வளர்க்கும், நல்லா குட்டி வளர்க்கும். எப்படி சொல்றீங்க குட்டி வளர்க்கும்னு சொல்லி? குட்டி வளர்க்கும்னா ஆட்டினுடைய ரோமம் பர்ரோமம் பால் சரம் நல்லா இருக்கும். சிலர் நைஸ் ரோமம் தான் நல்லவங்க. இல்ல பால் நல்லா திக்கா இருக்கும். ஆமா, குட்டி நல்லா வளர்க்கும். ஆடு சென்னை மாணவர்களை பத்தி மாய்க்கிறோம், எரை போட்டு வளர்க்கிற மிச்சம் அதிகமா.